ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஓகே, இப்போது நாம் இன்றைக்கி எம்சிசியில் நடக்கக்கூடிய முக்கியமான கவுன்சிலிங் ஈவெண்ட்ஸை பற்றி பார்த்துடலாங்க. வாங்க நம்ம எம்சிசி சைட்குள்ளே போவோம். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எம்சிசி சைட்டில் ரெண்டு நோட்டீஸஸ் இருக்குது. நம்ம ரெண்டு மூணு நோட்டீஸஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். கூடவே இப்போ ஸ்கெடியூல் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு 15th August. ஸோ இன்றைக்கி நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சு நம்ம சாய்ஸ் லாக்கிங் இன்றைக்கி பண்ண வேண்டிய நாள் இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு சாய்ஸ் லாக்கிங் வந்துட்டு 3 PM ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 11:55 முடிக்கும் இன்றைக்கி சாய்ஸ் லாக்கிங் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரெடியாக வச்சுருந்துருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ நம்ம சாய்ஸ் லாக்கிங் இன்றைக்கி பண்ணணும், இதை வந்து மறந்துடாதீங்க. ஓகே, கூட வந்து மற்ற என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் யூஜி ரவுண்ட் 2 இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் இது, அவங்க போய் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் ஃபார் ரிசைன்டு சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையும் போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி ஆஃப் டிஜிஹெச்எஸ் இயர்லியர் அலோட் ரெசிக்னேஷன் ஃப்ரம் ரவுண்ட் 1 சீட்ஸ் அப் டு 9/8/2023. ஸோ 9th August முடிக்கும் கொடுத்துருந்தாங்க ரவுண்ட் 1 ரெசிக்னேஷனுக்கு. ஹவவர் சின்ஸ் சம் ஸ்டேட்ஸ் வேர் ஸ்டில் இன் ப்ராசஸ் ஆஃப் டிக்ளரிங் த ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ், தேர்ஃபோர் இன் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெசிக்னேஷன் போர்ட்டல் வாஸ் ரீ ஓப்பன் ஆன் 12/8/2023, விச் இஸ் நவ் அவைலபிள் அப் டு 5 PM ஆஃப் 15th August கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் நிறைய ஸ்டேட்ஸில் வந்துட்டு அவங்களுடைய ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ டிக்ளேர் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன யாராருக்கெல்லாம் ஸ்டேட்லேயே அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி அவங்க ட்ரீம்னு வச்சு அந்த காலேஜ் கிடச்சிருச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன விரும்புவாங்கன்னா ரவுண்ட் 1 அவங்க எம்சிசியில் அலாட் ஆன சீட்டை நம்ம ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்றத நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கான கால அவகாசம் முன்னாள் 9th August முடிக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீஓப்பன் பண்ணி 12th August ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்கனால அவங்க வந்து இன்னைக்கு 15th August இன்னைக்கு 5 மணி முடிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரெசிக்னேஷன் கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சின்ஸ் த சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப் ரவுண்ட் 2 இஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 2 ப்ராக்ரஸில் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வந்து சாய்ஸ் லாக்கிங்லாம் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நம்ம ஸ்கெடியூலில். ஸோ அதனால் சின்ஸ் த சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப் ரவுண்ட் 2 இஸ் இன் ப்ராக்ரஸ் த சீட் ரிசைன் டியூரிங் திஸ் பீரியட் வில் பி ஆடட் இன் த சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரவுண்ட் 2 பிஃபோர் சீட் ப்ராசஸிங். அதனால் இப்போ ரிசைன் பண்ண குழந்தைங்களோட அந்த சீட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீட் எல்லாத்தையுமே சீட் மேட்ரிக்ஸ் ரவுண்ட் 2 அவங்க ஆட் பண்ணிடுறது சொல்லிருக்காங்க. So will be added in the seat matrix of round 2 before seat processing so that the candidate get the benefit of these seats in round 2 also. So இப்ப அவங்க ரிசைன் பண்ண சீட்ஸ் எல்லாமே நமக்கு அவேலபிளா இருக்கும்போது நம்ம மத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு அதுல வந்து அந்த பெனிஃபிட் அடையலாம், அந்த சீட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையுன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி 5 PM முடிக்குமே அந்த ரெசிக்னேஷனுக்கு அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அவங்க ரவுண்ட் 2 சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ சீட்ஸ் அவங்க இதாகுதோ வேகன்சி வருதோ அதை ரவுண்ட் 2 சீட் மேட்ரிக்ஸில் சேர்த்துருவாங்க. ஸோ இது ஒன்று. இன்னொன்று ஒரு நோட்டீஸ் வந்துட்டு அதில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ரிகார்டிங் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துருவோம். அட்டென்ஷன், இட் இஸ் டு இன்ஃபார்ம் தட் 15/8/2023 வில் பி எ ஹாலிடே இன் எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஆஃபீஸ் ஆஸ் வெல் ஆஸ் இன் த கால் சென்டர் ஆஃப் எம்சிசி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ சுதந்திர தின விழா நினைக்கின்றனால அவங்க வந்து இன்னைக்கு ஹாலிடே இருக்கும் எம்சிசி ஆஃபீஸும் கால் சென்டர்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஹவவர் த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 2 ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு இல்லைங்களா அதுவும் சாய்ஸ் லாக்கிங் வேறு இன்றைக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஐ திங்க் அது வந்து ஸ்கெடியூல் படி நடக்கும் அப்படின்றத அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவவர் த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 2 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2023 ரிப்போர்ட்டிங் ஆஃப் ரவுண்ட் 1 ஆஃப் பிஜி கவுன்சிலிங் ஸோ பிஜி கவுன்சிலிங்கோட ரிப்போர்ட்டிங் நடந்துட்டுருக்கு இல்லையா இதெல்லாம் வந்துட்டு ஆஸ் பர் அவைலபிலிட்டி ஆஃப் காலேஜ் அத்தாரிட்டிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிஜி கவுன்சிலிங் ரிப்போர்ட் படம் வந்து காலேஜ் அத்தாரிட்டிஸ் அவைலபிளை வச்சு இருக்கும்னு சொல்லுங்க. வில் கோ ஆன் ஆஸ் பர் ஸ்கெடியூல் ஸோ அவங்க ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண ஸ்கெடியூல் படி இது நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ ஈவெண்ட்ஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எம்சிசியோட ஸ்கெடியூலில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டியது சாய்ஸ் லாக்கிங் நம்ம மறந்துடாமல் கரெக்டாக பண்ணிவிடுங்க.
அடுத்தது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகாக நீங்கள் எப்படி ப்ரிஃபரன்சஸ் உங்களுக்கு வச்சுருக்கீங்களோ அதுபடி போடுங்க. ஆல்ரெடி கிடைச்ச காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் நல்ல காலேஜ் நீங்கள் போய் நீங்கள் ட்ரீம் காலேஜ்னு நினச்ச அந்த காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பங்கேற்க தேவையில்லை. பட் நீங்கள் இல்லை நான் வந்து இன்னும் என்னுடைய லிஸ்டுடைய இதில் இருக்குது, இன்னும் என்னுடைய ப்ரிஃபரட் காலேஜ்னு நான் வந்து போகலை, இன்னும் நான் வந்து ஆனால் நான் சீட் எடுத்திருக்கேன் எனக்கு கிடைச்ச காலேஜ் பட் இன்னும் எனக்கு நான் ப்ரிஃபர் பண்ணது கிடைக்கணும் அப்படின்றவங்க கரெக்டாக அந்த அப்டேஷனை நீங்கள் லிஸ்ட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், ரவுண்ட் டூ, இந்த ரவுண்ட் டூவில் நமக்கு வந்துட்டு நம்ம எடுக்கிற சீட்டை அலாட் ஆகிற சீட்டை நாம் இப்போ எடுத்துக்க வேண்டியிருக்கும். அப்படி நம்ம எடுத்துக்கலைன்னா நம்மளுடைய டெபாசிட் நம்ம பே பண்ணது அது வந்துட்டு 4 feet ஆகும். அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி ஒரு போய் பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ரவுண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரவுண்ட் டூவில் உங்களுக்கு நீங்கள் போட்டு வச்சுருக்க காலேஜில் ரவுண்ட் டூவில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா ரவுண்டு ஒனில் உங்களுக்கு கிடைச்ச சீட்டு ஆட்டோமேட்டிக்காக நல் அண்ட் வாய்ட் ஆகிடும். அதனால் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் யோசித்து பொறுமையாக கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுடைய ப்ரிஃபர் ஹை ப்ரிஃபரன்ஸ்னு வச்சுருக்க காலேஜ் கிடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஏதுவாக நீங்கள் கரெக்டாக வந்து இது போட்டு வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலான்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16th August to 17th August, அப்புறம் நமக்கு 18th August வந்து எம்சிசி ரவுண்ட் டூ ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங் வந்து 19th August, ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா 20th August வந்து 8th August முடிக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை இன்ஸ்டியூட் ஷேரிங் ஆஃப் டேட்டா பை எம்சிசி வந்து 29th August to 30th August கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க ரவுண்ட் டூட ஸ்கெடியூல், இதை கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்னல் சாய்ஸ், நம்ம இன்டர்னல் கோட்டா, நம்மளுடைய புதுச்சேரி இன்டர்னல் கோட்டாவுக்கு உங்களுக்கு ஏற்கனவே என்னெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது, என்னென்னலாம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் போகிறதுக்கான வேகன்சி சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருக்கோம். தயவுசெய்து கரெக்டாக பார்த்து போடுங்க. நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய சீட் எல்லாத்தையும் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நீங்கள் பெறணும் அப்படின்ட்டு நீங்கள் கிடைக்கணும். உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக போட்டு நீங்கள் ரிசல்ட்டில் நீங்கள் வந்து சீட்டை எடுக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக கட் ஆஃப் பற்றி பார்த்துருவோம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆல் இண்டியா கட் ஆஃப் வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டு 2022 என்னவாக இருந்தது, 2021 என்னவாக இருந்ததுன்னு ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷன் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ ரவுண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு எம்சிசி ரவுண்டு ஒனில் போன வருஷம் 2022 ஜென்ரல் கேட்டகரிக்கு 608 marks இருந்தது. ரேங்க் பார்த்தீங்கன்னா 17,401 இருந்தது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 606 marks வந்துருந்துருக்கு ஆல் இண்டியா கட் ஆஃப் ரவுண்ட் ஒனில். அவரோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 18,034 ரேங்காக இருந்திருக்கு. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 605 வந்துட்டு ஸ்கோராக இருந்திருக்கு, மார்க்காக இருந்திருக்கு. ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 18,989 இருந்திருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 492 முடிக்கும் ஆல் இண்டியாவில் எம்சிசி ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் போயிருக்கு. அதோடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 89,842 இருந்திருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 453 வந்து ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஸ்கோராக வந்து எம்சிசி ரவுண்ட் ஒனில் இருந்திருக்கு 2022. அதோடைய ஏர் பார்த்தீங்கன்னா 1,23,071 வந்து இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த வருஷம் நம்மளுடைய எம்சிசி வந்து ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நல்லா பெட்டராக நமக்கு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ பாருங்கள், கட் ஆஃப் ஃபார் ரவுண்ட் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா எம்சிசியோட ஃபைனல் ரிசல்ட் வெளியிட்டாங்க இல்லையா, ரவுண்ட் ஒன் 2023, அதை வச்சு நம்ம வந்து கலெக்ட் பண்ண டேட்டா இது. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க் வந்துட்டு 618 marks நமக்கு வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து அந்த ஸ்கோருக்கு கிடச்சிருக்கு. ஏர் பார்த்திங்கன்னா 19,396 இருந்திருக்கு. அதே மாதிரி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 617 marks முடிக்கும் கிடச்சிருக்கு ரவுண்ட் ஒனில். அதோடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 19,977. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 613 marks முடிக்கும் ரவுண்ட் ஒனில் கட் ஆஃப் போயிருக்கு. 21,591 வந்து ஆல் இண்டியா ரேங்காக இருந்திருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 509 marks முடிக்கும் ரவுண்ட் ஒனில் போயிருக்கு கட் ஆஃப். அதோடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,13 ஏர் முடிக்கும் போயிருக்குங்க. அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 470 marks முடிக்கும் கிடச்சிருக்கு. அதோடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 141,000
71 இருந்திருக்குங்க ஏர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னுடைய கட் ஆஃப் வந்து நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு ஆல் இண்டியா கோட்டா எம்சிசியுடைய ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. நம்ம கம்பேர் பண்ணியும் பார்த்துக்குறோம். இப்போது நமக்கு ரவுண்ட் ஒன் அண்ட் டூ 2022 என்ன வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸில் வந்து ரவுண்ட் ஒன்னுக்கும் ரவுண்ட் டூக்கும் இருந்தது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியா பார்த்துக்கலாம். ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஒன்னுக்கும் ரவுண்ட் டூக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 2022 ஒரு 6 marks கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. ரேங்க்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்களே பார்த்து கம்பேர் பண்ணலாம். ஸோ 608 வந்து ரவுண்ட் ஒன்னில், 602 வந்து ரவுண்ட் டூவில் கிடச்சிருக்கு. ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா 606 ரவுண்ட் டூவில், 601 கிடச்சிருக்கு 2022. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 605 வந்து ஆல் இண்டியா ரவுண்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு ரவுண்ட் டூவில் எம்சிசியில். இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னில் 605, ரவுண்ட் டூவில் 598 கிடச்சிருக்கு இருந்திருக்கு ரவுண்ட் டூவில். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 492 வந்து ரவுண்ட் ஒன் கட் ஆஃபாக இருந்திருக்கு இல்லையா, ரவுண்ட் டூக்கு 474 இருந்திருக்கு. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 marks கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ எஸ்டி பார்த்தீங்கன்னா 453 வந்துட்டு ரவுண்ட் ஒன் கட் ஆஃபாக இருந்தது இல்லையா. ஸோ ரவுண்ட் டூக்கு பார்த்தீங்கன்னா 2022 அதாவது 444 இருந்திருக்கு. ஸோ 9 marks டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 20 marks ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது இதை பார்த்தா. ஸோ இதை வந்து நம்ம இதை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஒன்லேருந்து இப்போ ரவுண்ட் டூக்கு நம்ம வரும்போது கட்டாயமாக கட் ஆஃப் கொஞ்சம் குறையும். ஒரு 5 20 மார்க்ஸ் கிட்ட ஒவ்வொரு கேட்டகரியில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 marks டிஃப்ரென்ஸ் வரலாம். இடபிள்யூஎஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த எல்லா கேட்டகரியிலுமே ஒரு -5 ஒரு -20 marks கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு 2022 அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொஞ்சம் தெரியுது. ஸோ அதுபடி நமக்கு ஒரு சாய்ஸ் மீன்ஸ் இந்த ரவுண்ட் டூவில் நமக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சி நமக்கு வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். பார்ப்போம் நம்ம எதிர்பார்ப்புபடி எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து 18th August நமக்கு வந்து தெரியும் போது நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றத நமக்கு தெரியும். ஸோ அப்போது நம்ம உங்களுக்கு வந்து ரவுண்ட் டூவோட கட் ஆஃபும் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா அழகாக எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணி உங்களுக்கு நல்ல தகுந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள் பேரண்ட்ஸோட, பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். பார்த்துட்டு அழகாக சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி நல்லா போட்டு சாய்ஸ் ராக்கிங் பண்ணி நீங்கள் சீட் அச்சீவ் பண்ணுங்கள். முக்கியமாக நான் இங்கே பதிவு பண்ண வேண்டியதுன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து இந்த நேரத்தில் ரொம்ப கொஞ்சம் காமாக நம்ம டிசிஷன் எடுக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேரண்ட்ஸும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பேனிக் ஆகாமல் கொஞ்சம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா சப்போர்ட்டாக இருந்து கைட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம வந்து பொறுமையாக பார்த்து நம்ம பண்ணலாம். நிறைய இது எனக்கு மெசேஜஸில் நீங்கள் போடும்போது எங்களுக்கு பேனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு. தயவுசெய்து அதில் அந்த இதுலேருந்து நம்ம வெளியே வருவோம். நம்மளால் எல்லாமே நமக்கு முடியும்னு நினச்சி நம்ம இதை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கான படிப்பு களம் தான் இது. இந்த எந்த காலேஜ் கிடைச்சாலும் நமக்கு வந்து நம்ம இதை வந்து ஜெயிச்சு தான் வரப்போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் உங்களுக்கும் நான் வந்து இதை சொல்கிறது வந்து கொஞ்சம் காமாக கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். கட்டாயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம கடமையை செய்வோம், பலன் வந்து நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்க மாதிரி நம்ம அதுபடி பண்ணுவோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்லதாக கிடைக்கணும், எல்லாமே நல்லா விஷஸாக கிடைக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.